வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஸ்கீம் அண்ட் சிலபஸ் கம்பைண்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டூ குரூப் டூ அண்டு குரூப் டூஏ குறைய சிலபஸ் பார்க்க போகிறோம் ரிவைஸ்டு ஸ்கீம் எக்ஸாமினேஷன் சிலபஸ் பார்க்க போகிறோம் கம்பைண்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் டூ குரூப் ஏ இன்டர்வியூ போஸ்ட் அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் ஸ்கீம் ஆஃப் ப்ரிமினரி எக்ஸாமினேஷன் அப்ஜெக்ட் ஈட்டை கொடுத்துருக்காங்க சப்ஜெக்ட் ஜெனரல் தமிழ் எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்லேருந்து நூறு கொஸ்டின் ஜெனரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் எழுபத்தஞ்சு கொஸ்டின் ஆப்டிடியூட் அண்ட் மெண்டல் எபிலிட்டி டெஸ்ட் எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்லேருந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் மொத்தம் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க த்ரீ ஹார்ஸ் மார்க் எவ்வளோ அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் மேக்ஸிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் ஃபார் ஆல் கம்யூனிட்டி எவ்வளோ பாஸ் மார்க் எவ்வளோ அப்படின்னா தொண்ணூறு அடுத்து ஜெனரல் இங்கிலீஷ் எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் நூறு கொஸ்டின் ஜெனரல் ஸ்டடீஸில் எழுபத்தஞ்சு கொஸ்டின் ஆப்டிட்யூட் அண்ட் மெண்டல் எபிலிட்டி டெஸ்ட் எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல இருபத்தஞ்சு கொஸ்டின் இதுவும் டோட்டல் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் த்ரீ ஹார்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் பாஸ் மார்க் நைன்டி இப்போ திருத்தி அமைக்கப்பட்ட தேர்வுக்கான திட்டம் ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு இரண்டு தொகுதி இரண்டு மற்றும் இரண்டு நேர்முக தேர்வு பதவிகள் மற்றும் நேர்முக தேர்வு அல்லாத பதவிகள் முதல்நிலை தேர்வுக்கான திட்டம் முதல்நிலை தேர்வுக்கான திட்டம் கொள்கை வகை வினா வகை எப்படி இருக்கும் அப்படின்னா பொது தமிழ்ல நூறு கேள்வி பொது அறிவுல எழுபத்தைந்து கேள்வி திறனறிவு மனக்கணக்கு நுண்ணறிவும் பத்தாம் வகுப்பு தரத்துல இருந்து இருபத்தைந்து கேள்வி பொது தமிழும் பத்தாம் வகுப்பு தரம் பொது அறிவு பட்டப்படிப்பு தரம் திறனறிவு மணக்கணக்கு பத்தாம் வகுப்பு தெரிவு பத்தாம் வகுப்பு தரம் மொத்தம் இருநூறு வினாக்கள் மூன்று மணி நேரம் முந்நூறு மார்க்குக்கு தொண்ணூறு மார்க்கு பாஸ் மார்க் அடுத்து ஆங்கிலம் சப்ஜெக்ட் எடுத்தோம் அப்படின்னாலும் அதே தான் பொது ஆங்கிலம் பத்தாம் வகுப்பு தரம் நூறு மார்க்குக்கு பொது அறிவு பட்டப்படிப்பு தரம் எழுவத்தைந்து கேள்விகள் திறனறிவு மணக்கணக்கு நுண்ணறிவுங்கிறது பத்தாம் வகுப்பு தரம் இருபத்தைந்து கேள்விகள் இரநூறு மார்க்கு மூணு மணி நேரம் முந்நூறு மார்க்குக்கு எக்ஸாம் முந்நூறு மார்க்குக்கு கொஸ்டின் அதிகபட்ச மதிப்பெண் முந்நூறு குறைந்தபட்ச மதிப்பெண் பாஸ் மார்க் எவ்வளோ அப்படின்னா தொண்ணூறு இப்ப பாடத்திட்டம் என்ன கொடுத்துருக்காங்க பொது தமிழுக்கு கொள்கை வகை தேர்வு பத்தாம் வகுத்தரம் இது ரிவைஸ்டு சிலபஸ் பகுதி ஆள இலக்கணத்துல பொருந்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர் தொடரும் தொடர்பும் அறிதல் இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் அடுத்து பிரித்தெழுதுக எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதல் பொருந்தாத சொல்லை கண்டறிதல் பிழை திருத்தம் சந்திப்பிழையை நீக்குதல் ஒருமைப்பன்மை பிழைகளை நீக்குதல் மரபு பிழைகள் வலுவூர் சொற்களை நீக்குதல் பிறமொழி சொற்களை நீக்குதல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல் ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல் வேர் சொல்லை தேர்வு செய்தல் வேற்சொல்லை கொடுத்து வினைமுற்று வினையற்றம் வினையாளனின் பெயர் தொழிற்பெயரை உருவாக்கல் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் பெயர் சொல்லின் வகை அறிதல் இலக்கண குறிப்பறிதல் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல் தன்வினை பிறவினை செய்வினை செய்யப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதல் ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதல் எதுகை மூனை ஈபு உச்சில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெழுதல் அடுத்து பழமொழிகள் பகுதி ஆவணால இலக்கியம் திருக்குறள் தொடர்பான செய்திகள் அறநூல்கள் நாளடியார் நான்மணிக்கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திருக்கடுகாம் இன்னா நாற்பது இணைவை நாற்பது மூலம் ஏலாதி ஒளவையார் பாடல்கள் தொடர்பான செய்திகள் பதினைந்து கீழ்க்கணக்கு நூல்களில் பிற செய்திகள் அடுத்து கம்பராமாயணம் இராவண காவியம் தொடர்பான செய்திகள் பாவகை சிறந்த தொடர்கள் புறநானூறு அகநானூறு நச்சினை குறுந்தொகை ஐங்குறுநூறு களித்தொகை தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் அடிவரையர் எட்டு தொகை பத்து பாட்டு நூல்களில் உள்ள பிற செய்திகள் சிலப்பதிகாரம் மணிமேகலை தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் சிறந்த தொடர்புகள் உட்பிரிவுகள் மற்றும் ஐம்பருங்க ஐந்திரும் காப்பியங்கள் தொடர்பான செய்திகள் பெரிய புராணம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் திருவிளையாட புராணம் தேம்பாவணி சீரா புராணம் தொடர்பான செய்திகள் சிச்சிலக்கியங்கள் திருக்குற்றால குரவஞ்சி கலிங்கத்துப்பரணி முத்தொள்ளாயிரம் தமிழ் விடுதூது தூது களம்பகம் முக்குடர் பள்ளி காவடி சிந்து முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் ராஜராஜ சோழன் உள்ளா தொடர்பான செய்திகள் மனோன்மணியம் பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு ரெற்ற மொழிதல் அழகிய சொக்கநாதர் தொடர்பான செய்திகள் நாட்டுப்புறப்பாட்டு சித்தர் பாடல்கள் தொடர்பான செய்திகள் சமய முன்னோடிகள் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் திருமூலர் குலசேகர ஆழ்வார் ஆண்டாள் சீத்தலை சாத்தனார் எச்சி கிருட்டினனார் உமறுப்புலவர் தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் சிறப்பு பெயர்கள் பகுதி ஈ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகனார் தொடர்பான செய்திகள் சிறந்த தொடர்கள் சிறப்பு பெயர்கள் மரபு கவிதை முடியரசன் வாணிதாசன் சுரதா கண்ணதாசன் உடுமலை நாராயணகவி பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் மருதகாசி தொடர்பான செய்திகள் அடைமொழி பெயர்கள் புதுக்கவிதை கவிதை நா பிச்சமூர்த்தி சிசு செல்லப்பா தருமு சிவராமு பசுவையா நா மீனாட்சி சீமணி சிற்பி மு மேத்தா ஈரோடு தமிழன்பன் அப்துல் ரகுமான் கலாப்ரியா கல்யாண்ஜி ஞான தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் சிறப்பு தொடர்கள் மற்றும் எழுதிய நூல்கள் தமிழில் இலக்கியம் நாட்குறிப்பு ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தி மு வரதராசனார் பேரறிஞர் அண்ணா தொடர்பான செய்திகள் நிகழ்கலை நாட்டுப்புற கலைகள் தொடர்பான செய்திகள் தமிழில் சிறுகதைகள் தலைப்பு ஆசிரியர் பொருந்துதல் கலைகள் சிற்பம் ஓவியம் பேச்சு திரைப்படக் கலை தொடர்பான செய்திகள் தமிழின் தொன்மை தமிழ்மொழியின் சிறப்பு திராவிட மொழியில் தொடர்பான செய்திகள் உரைநடைல மறைமலை அடிகள் பரனிமார் கலைஞர் நாமு வேங்கடசாமி நாட்டார் ராப்பி சேது திருவி கல்யாண சுந்தரனார் வையாபுரி பேரா தனிநாயகம் அடிகள் செய்குதம்பி பாவலர் மொழிநடை தொடர்பான செய்திகள் ஊவே சுவாமிநாதர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சி இலக்குவனார் தமிழ் பணி தொடர்பான செய்திகள் தேவனய பாவனார் அகரமுதலி பாவலேறு பெருஞ்சித்திரனார் தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் ஜி போக் வீரமாமுனிவர் தமிழ் தொண்டு சிறப்பு தொடர்கள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்துராமலிங்கர் அம்பேத்கர் காமராசர் மாப்பூர் சிவஞானம் காய்தே மில்லத் சமுதாய தமிழகம் ஊரும் பெயரும் தோற்றம் மாற்றம் பற்றிய செய்திகள் உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் தமிழ் பணியும் தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகள் தொடர்பான செய்திகள் தமிழ் மகளிரின் சிறப்பு மூவலூர் மிருதம்மாள் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் வேலு நாச்சியார் மற்றும் சாதனை மகளிர் விடுதலை போராட்டத்தின் மகளிர் பங்கு திளையாடி வள்ளியம்மை ராணி மங்கம்மாள் அன்னி பெசண்ட் அம்மையார் தமிழர் வணிகம் தொல்லியல் ஆய்வுகள் கடற்பயணங்கள் தொடர்பான செய்திகள் உணவே மருந்து நோய் தீர்க்கும் மூலிகைகள் தொடர்பான செய்திகள் சமய பொதுமை உணர்த்திய தாய்மானவர் ராமலிங்க அடிகளார் திருவி கல்யாண சுந்தரனார் தொடர்பான செய்திகள் மேற்கொள்கள் நூலகம் பற்றிய செய்திகள் இதுதான் தமிழ் சிலபஸ் அடுத்து நம்ம ஜிகே பார்க்கலாம் ஒருங்கிணைந்த பணிகள் தேர்வு நேர்முகத் தேர்வு பதவிகள் மற்றும் நேர்முகத் தேர்வு அல்லாத பதவிகள் பொது அறிவு முதல்நிலைத் தேர்வு பட்டப்படிப்பு தரம் கொள்கை வகைகளுக்கான தலைப்புகள் அழகு ஒன்றுள்ள பொது அறிவியல் அறிவியல் அறிவு மற்றும் அறிவியல் உணர்வு பகுத்தறிதல் பொருள் உணராமல் கற்றலும் கருந்துணர்ந்து கற்றலும் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் பற்றி புரிந்து கொள்வதற்கான ஒரு கருவி அறிவியல் பேரண்டத்தின் இயல்பு புது அறிவியல் விதிகள் இயக்கவியல் பருப்பொருளின் பண்புகள் விசை இயக்கம் மற்றும் ஆற்றல் அன்றாட வாழ்வி இயக்கவியல் மின்னியல் காந்தவியல் ஒளி ஒளி வெப்பம் அணுக்கரு இயற்பியல் லேசர் மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பியல் ஆகியவற்றின் அடிப்படை கோட்பாடுகளின் பயன்பாடுகள் தனிமங்களும் சேர்மங்களும் அமிலங்கள் காரங்கள் உப்புகள் பெட்ரோலியப் பொருட்கள் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள் உயிர் உலகின் வகைப்பாடு பரிணாமம் மரபியல் உடல் இயங்கியல் உணவியல் உடல்நலம் மற்றும் சுகாதாரம் மனித நோய்கள் சுற்றுப்புற சூழல் மற்றும் சூழலியல் நடப்பு நிகழ்வுகள் வரலாறு அண்மை நிகழ்வுகளின் தொகுப்பு தேசிய சின்னங்கள் மாநிலங்கள் குறித்த விவரங்கள் செய்திகளில் இடம்பெற்ற சிறந்த ஆளுமைகளும் இடங்களும் விளையாட்டு நூல்களும் ஆசிரியர்களும் ஆட்சியில் இந்தியாவில் அரசியல் கட்சிகளும் ஆட்சியில் முறைமைகளும் பொது விழிப்புணர்வும் பொது நிர்வாகமும் நலன்சார் அரசு திட்டங்களும் அவற்றின் பயன்பாடு பொது விநியோக அமைப்புகளில் நிலவும் சிக்கல்கள் புவியியல் புவியியல் அடையாளங்கள் பொருளாதாரம் தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள் அறிவியல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் அண்மை கால கண்டுபிடிப்புகள் கலை அறிவியல் இலக்கியம் மற்றும் தத்துவம் ஆகிய வெவ்வேறு துறைகளில் தனித்துவம் கொண்ட ஆளுமைகள் அழகு மூன்று இந்தியாவின் புவியியல் அமைவிடம் இயற்கை அமைவுகள் பருவமழை மலைப்பொழிவு வானிலை மற்றும் காலநிலை நீர் வளங்கள் இந்திய ஆறுகள் மண் கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள் காடு மற்றும் வன உயிரினங்கள் வேளாண் முறைகள் போக்குவரத்து தகவல் தொடர்பு சமூக புவியியல் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல் இனம் மொழி குழுக்கள் மற்றும் முக்கிய பழங்குடிகள் இயற்கை பேரிடர் பேரிடர் மேலாண்மை சுற்றுச்சூழல் மாசுபடுதல் காரணங்களும் தடுப்பு முறைகளும் பருவநிலை மாற்றம் பசுமை ஆற்றல் இந்தியாவின் வரலாறும் பண்பாடும் சிந்து சமவெளி நாகரிகம் குப்தர்கள் தில்லி சுல்தான்கள் முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள் விஜயநகரம் மற்றும் பாமினி அரசுகளின் காலம் தென்னிந்திய வரலாறு இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றின் மாற்றங்களும் தொடர்ச்சியும் இந்திய பண்பாட்டின் இயல்புகள் வேற்றுமையில் ஒற்றுமை இனம் மொழி வழக்காறு இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு சமூக நல்லிணக்கம் இந்திய ஆட்சியியல் இந்திய அரசியலமைப்பு அரசியலமைப்பின் முகவுரை அரசியலமைப்பின் கூறுகள் ஒன்றியம் மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்கள் குடியுரிமை அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் ஒன்றிய நிர்வாகம் ஒன்றிய நாடாளுமன்றம் மாநில நிர்வாகம் மாநில சட்டமன்றம் உள்ளாட்சி அமைப்புகள் பஞ்சாயத்து ராஜ் கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள் மத்திய மாநில உறவுகள் தேர்தல் இந்திய நீதி அமைப்புகள் சட்டத்தின் ஆட்சி பொது வாழ்வில் ஊழல் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா தகவல் உரிமை பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள் மனித உரிமைகள் சாசனம் இந்திய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் ஐந்தாண்டு திட்ட மாதிரிகள் ஒரு மதிப்பீடு திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் வருவாய் ஆதாரங்கள் இந்திய ரிசர்வ் வங்கி நிதி கொள்கை மற்றும் பணவியல் கொள்கை நிதி ஆணையம் மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான நிதி பகிர்வு சரக்கு மற்றும் சேவை வரி இந்திய பொருளாதார அமைப்பு மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம் நில சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மை வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு தொழில் வளர்ச்சி ஊரக நலன்சார் திட்டங்கள் சமூக பிரச்சனைகள் மக்கள் தொகை கல்வி மக்கள் தொகை கல்வி நலவாழ்வு வேலைவாய்ப்பு வறுமை இந்திய தேசிய இயக்கம் தேசிய மறுமலர்ச்சி ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் உருவாவதல் பி ஆர் அம்பேத்கர் பகத்சிங் பாரதியார் உ சிதம்பரனார் ஜவஹர்லால் நேரு காமராசர் மகாத்மா காந்தி மௌலானா அபுல்கலாம் கலாம் ஆசாத் தந்தை பெரியார் ராஜாஜி சுபாஷ் சந்திர போஸ் ரவீந்திரநாத் தாகூர் மற்றும் பலர் விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள் அகிம்சை முறையின் வளர்ச்சி மற்றும் புரட்சிகர இயக்கங்கள் வகுப்புவாதம் மற்றும் தேச பிரிவினை தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு திருக்குறள் மத சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம் அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம் திருக்குறளும் மாறாத விளிமியங்களும் சமத்துவம் மனிதநேயம் முதலானவை சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளின் பொருத்தா திருக்குறளில் தத்துவ கோட்பாடுகள் விடுதலைப் போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் விடுதலைப் போராட்டத்தில் பெண்களின் பங்கு பத்தொன்பதாவது மற்றும் இருபதாம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி நீதி கட்சி பகுத்தறிவு வாத பகுத்தறிவுவாதத்தின் வளர்ச்சி சுயமரியாதை இயக்கம் திராவிட இயக்கம் மற்றும் இவ்வியக்கங்களுக்கான அடிப்படை கொள்கைகள் தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணாவின் பங்களிப்புகள் தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளும் அவற்றை தேசிய மற்றும் பிற மாநிலங்களுக்கான குறியீடுகளும் ஒப்பாய்வும் தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்பு அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களும் இடஒதுக்கீட்டு கொள்கைக்கான நியாயங்களும் சமூக வளங்களை பெறும் வாய்ப்புகளும் தமிழகத்தின் பொருளாதார போக்குகள் தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் சமூக நலத்திட்டங்களின் தாக்கமும் பங்களிப்பு சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரங்கள் தமிழகத்தின் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைகள் தமிழக புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியின் அவற்றின் தாக்கமும் பல்வேறு துறைகளில் தமிழகம் நிகழ்த்தியுள்ள சாதனைகள் தமிழகத்தில் மின்னாள்கள் திறனறிவும் மணக்கணுக்கு நுண்ணறிவும் சுருக்குதல் விழுக்காடு மீப்பெரு பொதுக்காரணை மீச்சிறு பொது மடங்கு விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் தனிவட்டி கூட்டுவட்டி பரப்பு கொள்ளளவு காலம் மற்றும் வேலை தருக்க காரணவியல் புதிர்கள் பகடை காட்சி காரணவியல் எண் எழுத்து காரணவியல் எண் வரிசை இதுதான் குரூப் டூ மற்றும் குரூப் ஏக்கான சிலபஸ் தேங்க்யூ